ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் ஈவினிங், சாரி குட் ஈவினிங், ஈவினிங் டின்னர் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி எக் பரோட்டா செய்யலாங்க, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி எக் கொத்து பரோட்டா பண்ண போகிறோம். நான் கடாயை வச்சுருக்கேன், அதில் ரெண்டரை ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். 4 எக் பரோட்டா எடுத்து வச்சுருக்கேங்க. நான் 4 எக் பரோட்டா எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 எக் வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி 2, ஒரே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா. நீங்கள் எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை சில்லி பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா நம்ம ஏன்னா கிரேவி அந்த சிக்கன் குழம்பு ஊற்றி எக் பரோட்டா செய்வாங்க. நம்மளோட சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இல்லாதனால நான் அந்த மசாலாவை தண்ணியில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி அதில் செஞ்சுருவேன். வாங்க பார்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பச்சை மிளகாலாம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா குழந்தைங்க வாயில் போடுறதுனால, அதனால் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், நம்ம கடலில் எல்லாம் குழம்பு ஊற்றி பண்ணுவாங்க, சிக்கன் குழம்பு, சால்னா சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா ஊற்றி பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இல்லாதனால சும்மா சிக்கன் மசாலாவை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஈஸியாக பண்ணிடலாம், நல்லா ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நல்லா நான் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் பரோட்டா வந்து ரெடிமேட் பரோட்டா தான் எடுத்திருக்கேன். நான் கடையில் ஃப்ரோசன் பரோட்டா தான் நான் எடுத்து அவனில் வந்து 1 மினிட் வந்து நீங்கள் நல்லா வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பிச்சு வச்சுக்கோங்க. அதை கையால் பிச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸில் போட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இதில் நான் வந்து 2 டொமேட்டோ, சின்ன டொமேட்டோ, 2 டொமேட்டோ போட்டிருக்கேன். தக்காளியெலாம் ரொம்ப குறையணும்னு அவசியம் இல்லை. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். நம்ம பரோட்டாவில் சால்ட்டு இருக்கும், இந்த மசாலாவுக்கு தேவையான மட்டும் சால்ட்டு, தேவையான இது சால்ட்டு போட்டுக்கலாம். அந்த எக்குக்கு தக்காளி வெங்காயத்தை மசாலாவுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு போட்டால் போதும். நல்லா ராஸ்மல் போகணும், நல்லா ராஸ்மல் போட்டோம். இப்போ வந்து நான் வந்து 3 எக்கு உடச்சி வச்சுருக்கேன், இதை அப்படியே ஊற்றுறேன். கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே, ரொம்ப நேரம் கலந்தீங்கன்னா ரொம்ப குழ குழகுலன்னு போயிடும். கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு, அது கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை போட்டு கிண்ட வேண்டியது. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து 4 பரோட்டாவை நல்லா போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட சேர்த்து. நீங்கள் காரம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் போடுங்க. நான் வந்து கிட்ஸுக்கு தான் பண்ணுறேன், குழந்தைங்களுக்கு தான் பண்ணுறேன் நான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஸ்பைசிஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஸ்பைசிஸ் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணுறதுனால நான் காரம் ரொம்ப கம்மியாக 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சோண்டு மசாலா மட்டும் தான் போடுறேன். இப்போ இதில் இந்த தண்ணியில் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கேன் நான் சிக்கன் மசாலா. இதை கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் தான் எடுத்தேன், அதிலே கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த கொஞ்சம் நேரம் பச்சை ராஸ்மல் போட்டு இந்த மசாலாவோட இது அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் சால்னா ஊற்றுன அந்த அரோமா கொஞ்சம் இருக்கும். சால்னா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சால்னா குழம்ப ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் டச் அதில் இருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் நான் மல்லித்தலை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஒரு தோசை கரண்டியும் இந்த கரண்டியும் வச்சு நம்ம கடையில் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இங்கே இரும்பு தோசை கல் இருந்தால் கூட கல்லில் போட்டு கூட போட்டலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கடையில் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நான் வந்து நைட் டின்னருக்கு பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு.
சில்லிஸ் எல்லாம் கொத்திடாதீங்க, சின்ன பிள்ளைங்க இருந்தால் காரம் ஜாஸ்தியாகிடும். அதனால பார்த்து பார்த்து கொடுத்து பண்ணுங்க, ஏன்னா காரம் ரொம்ப ஆயிடுச்சுனால குழந்தைங்க சாப்பிட முடியாது. நல்லா அப்படி போட்டீங்கன்னா இந்த மல்லியலை, குழந்தைங்க காரம் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் இந்த சில்லி கிரீன் சில்லியோட சேர்த்தே நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள், கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் கலர்லாம் பார்த்தீங்களா, எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. குழந்தைங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டாக சத்தமே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான், நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டு கண்டிப்பாக பிடிக்கும், செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எந்த மாதிரி இதுவும் இல்லாமல் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம், செஞ்சு பாருங்கள். யூஎஸ் அடுப்பாக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நாலு சுவயமாக வரட்டும். தேங்க்யூ, பாய், குட் நைட். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ என்ஜாய் வீடியோ, மேக் ஷூர் யூ கிவ் லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாய், சீ யூ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.